நுவரெலிய மாவட்ட கள நிலவரம் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக ஊடகவியலாளர் ஜஸ்டின் பீட்டர் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஜஸ்டின். அங்கத்திய கள நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது? அங்கத்திய பிரதிபலிப்பு எப்படிப்பட்டது? நுவரெலிய மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவதானித்திருக்க முடியும், ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிகளவான வாக்குகள் கிடைக்க பெற்றிருந்தன. குறிப்பாக வளமையாகவே நுவரெலிய மாவட்டம், குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகத்தை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு எண்ணப்பாடு என்றால், பிராந்திய அரசியல் கட்சிகள் தான் இங்கு அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் இந்த முறை ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிக்கும் வகையில் அவர்களுடைய எண்ணங்கள், மலையக மக்கள் குறிப்பாக நுவரெலிய மாவட்ட மக்களுடைய எண்ணங்கள் திரும்பி இருக்கிறதற்கு காரணம், குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் அவரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அவருடைய வாழ்க்கை முறை உள்ளிட்டவை இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக அவருடைய ஜனாதிபதி உரையாக இருக்கட்டும், அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான நடவடிக்கைகள், அவருடைய அறிவிப்புகளாக இருக்கட்டும், எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நல்ல பலன் இருக்கின்றது என்பதை அவர் வெளிக்காட்டி இருக்கின்ற நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கிய பங்கு வகிக்கின்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையில் தான் ஒரு தேசிய கட்சிக்கு, அதாவது இதுவரை இல்லாத தமிழ் மக்களால், குறிப்பாக தமிழ் மக்கள் அறியக்கூடிய விடயம், தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜேவிபி என்ற கட்சிக்கு எந்த தமிழ் மக்களும் வாக்களிப்பது என்பது ஒரு அரிதான விடயம். அவ்வாறு இருக்கின்ற போதிலும் இந்த கட்சிக்கு, அந்த ஜேவிபி என்று அந்த கட்சியால் உருவாகிய இந்த தேசிய மக்கள் சக்திக்கு இந்த வாக்கு சென்றிருக்கிறமைக்கான காரணம், கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான ஜனாதிபதி மீதும் அவருடைய கட்சி மீதும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, கல்வி அறிவு பெற்ற தலைமைத்துவம் தேவை என்ற அடிப்படையில் இந்த வாக்கு அதிகளவாக தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் அவதானிக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி நுவரெலியாவில் இதுவரை எந்த ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டதில் கிடையாது கடந்த காலங்களில். இம்முறை 5 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிகளவு வாக்குகளை இம்முறை பெற்றிருக்கின்றது. அங்கு ஜீவன் தொண்டமான் வடிவேல் சுரேஷனுடைய நிலைப்பாடுகள் என்பது எவ்வாறான தாக்கங்களை செலுத்தி இருக்கின்றது இந்த வாக்களிப்பில்? அதுதான், குறிப்பாக ஜீவன் தொண்டமான் வடிவேல் சுரேஷ் இவர்களின் கடந்த காலங்களில் அவருடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள், அவர்கள் மலையக மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் தொடர்பில் அதிகளவானவர்கள் அந்த பிராந்திய அரசியலுக்குள் கட்டுப்பட்டது. ஆனால் இந்த முறை பிராந்திய அரசியலை தாண்டி இந்த ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் நான் முதல் கூறியது போன்று ஜனாதிபதியாலும் தேசிய மக்கள் சக்தியாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துரித மற்றும் அதிகளவான நம்பிக்கைக்குரிய அந்த வாக்குறுதிகள் மூலமாக இந்த வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கடந்த அரசியலில் இருந்தவர்களுக்கு அவர் இழந்ததற்கான காரணம் முக்கியமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவும், அதே வேளையில் ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை வழங்கினால் இந்த முறையாவது குறிப்பாக மலையக மக்களை பொறுத்தவரையில் சம்பள பிரச்சனை, அதே நேரம் காணி பிரச்சனை, அதை உள்ளிட்ட வீட்டு உரிமை பிரச்சனை உள்ளிட்ட காரியங்களுக்கு ஜனாதிபதியால் சிறந்த தீர்வுகள் அறிவிக்கப்பட்டன, நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் இவை நடைமுறைக்கு வந்தால் நலமா இருக்கும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் அவர்கள் வாக்களித்திருக்கிறதை நாங்கள் அவதானிக்க முடியாது. ஒரு புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பெண் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்? என்ன காரணத்திற்காக அந்த வெற்றி சாத்தியமாயிருக்கின்றது? குறிப்பாக அதுதான், எங்களோட தேர்தல் பிரச்சாரங்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பெண்களுக்கான முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கின்ற போதிலும், மற்றொரு பக்கம் பழைய அரசியல் கட்சிகளுக்கும் பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான அதிருப்தி காரணமாகவே இந்த வாக்குகள் முழுமையாகவே சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக அந்த பிராந்திய அரசியலுக்குள், பிராந்திய கட்சிகளுக்குள்ளாக இருந்த எல்லா மக்களும் அதில் விரக்தி அடைந்ததன் காரணமாக ஏனைய கட்சிகளை தேடுகின்ற பட்சத்தில் அவர்களுக்காக கிடைத்த ஒரு தெரிவாக பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது அபிவிருத்திகளை செய்யக்கூடிய உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய வாக்குகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் பெரும்பாலும் இங்கு மலையக மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் என்று பார்க்கும் போது முழுமையாக பெண்கள் தான் அதிகமாக தோட்ட தொழிலில் ஈடுபடுகின்றார்கள், ஆண்கள் குறைவாகவே இருக்கின்றனர். அப்ப இவ்வாறான நிலையில்
மலையக பகுதிகளிலும் மலையக தேயிலை பெருந்தோட்ட பகுதிகளிலும் அவர்கள் முன்னெடுத்த பிரசார நடவடிக்கைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கலாம். அவர்கள் குறிப்பாக பெண்களை முக்கியத்துவப்படுத்தி மலையக பெருந்தோட்ட தொழிலில் தேயிலை பறிக்கும் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களை முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கேற்ற வாக்குறுதிகளும் வழங்கப்பட்டிருந்தன. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேவை என்ற தேவைப்பாடும் மக்கள் மத்தியில் இருந்தமையால் இப்படியான ஒரு மாற்றத்தை அவதானிக்க முடிகிறது. அங்கு மலையக மக்களினுடைய அல்லது தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை தொடர்பில் ஏவிபி பேசிய அரசியல் என்பதன் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் நம்பிய தலைவர்கள் தங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள், அல்லது ஒரு அதிருப்தி நிலையில் இருந்துதான் இந்த வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றதா, அல்லது ஒட்டுமொத்தமாக அனுரவினுடைய அலை ஊழலுக்கு எதிரான பிரச்சாரங்கள் இந்த விடயத்தின் காரணமாக இவ்வாறான ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா? குறிப்பாக ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான அதிருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் குறிப்பாக அந்த பிரச்சார அலை, நீங்கள் கூறியது போன்று அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி மேற்கொண்ட பிரசார நடவடிக்கை, அதே நேரம் அவர்கள் கட்சி மீதாக ஏற்கனவே இருந்த எண்ணப்பாடும் முழுமையாக மாறிவிட்டது. இப்ப குறிப்பாக நாங்கள் ஜேவிபி கலவரம் அப்படி இந்த பழைய காரியங்களை நோக்கும் போது அந்த காரியங்கள் தற்போது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த இளைய சமுதாயத்தினருக்கு பெரும்பாலும் அதுகள் அந்த காரியங்கள் வந்து பெரிதாக தென்படவில்லை. அது பழைய காரியமாக இருக்கின்ற போதிலும், ஆனால் ஜனாதிபதி இந்த நேரத்தில் வந்து பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது இவர் ஒரு புதிய ஜனாதிபதியாக, பழைய ஜேவிபி இல்லாத ஒரு புதிய ஜனாதிபதியாக, ஒரு புதிய கட்சியாக இந்த இடத்தில் பரிணமித்திருக்கிறதாக இளையோர் மத்தியில் ஒரு எண்ணப்பாடு இருக்கிறார். அந்த இளையோரால் இந்த மாற்றம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அந்த ஜேவிபி கலவரங்கள் 1983 இந்த காலப்பகுதியில் அந்த கலவரங்களை நேரடியாக பார்த்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக அந்த கட்சிகளுக்கு பெரும்பாலும் வாக்களிக்கவில்லை. பெரும்பாலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சமூகங்களிலே அவர்களுடைய கருத்துக்களின் மூலமாக அவர்கள் குறிப்பாக அந்த கட்சிக்கு வாக்களிக்கவில்லை, எந்த காலத்திலும் வாக்களிக்க மாட்டோம் என்று அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை கூறுகின்றனர். இருக்கின்ற போதிலும் இவ்வாறான ஒரு வெற்றி வந்தமைக்கு காரணம் அந்த தேசிய மக்கள் சக்தியின் பிரசார நடவடிக்கையும் அவர்கள் முன்னெடுத்துள்ள புதிய நடவடிக்கை. இந்த காலத்தில் கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் கல்வி அறிவு, பெரும்பாலும் கல்வி அறிவு குறைவானவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இதுவரை காலமும் இருக்கின்ற நிலையில், இந்த புதிய கட்சி மூலமாக கல்வி அறிவு படைத்தவர்களால் எதிர்காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அந்த நம்பிக்கை இளையோர் மத்தியில் பேசு பொருளாக மாறிய நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. நுவரேலியா மாவட்டத்தினுடைய கள நிலவரங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக நம்முடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிய ஊடகவியாளர் ஜஸ்டின் பீட்டர் அவர்களுக்கு மிக நன்றிகள். நன்றி.